நீங்கள் பைக் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஹோண்டாவில் நம்ம யூனிகான் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ 150cc எடுக்கலாமா இல்லை 160cc எடுக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும். ஏன்னா ஷோரூம் போனோம்னா நம்ம வந்து 150cc வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க, ஆனால் 160cc வந்து யூனிகான் வந்து 150cc அட்வான்ஸ்டு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா 150cc வந்து 2012 ரிலீஸ் ஆனது, இதுவே நம்ம 160cc பார்த்தோம்னா ரிலீஸ் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு. அதனால வந்து நீங்கள் 160cc எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் யூனிகான் எடுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக 160cc எடுங்க, 150cc வேண்டாம். ஷோரூமில் வந்துட்டு 160 விட 150 பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க பழைய வண்டியெல்லாம் தள்ளிவிட பார்ப்பாங்க. ஆனால் நம்ம 160cc அப்படிங்கிறது 150 விட இம்ப்ரூவ் பண்ண மாடல் தான் 160cc. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 160cc எடுங்க. நான் வந்து யூனிகான் 150 வந்து வேஸ்ட் அப்படின்லாம் சொல்ல வரல. யூனிகான் 150 வந்து ஒரு நல்ல பைக் தான், ஆனால் அது வந்து அது வந்த பைக் ரிலீஸ் ஆன டைமில் வந்து அது ஒரு நல்ல பைக் தான். இப்போ வந்து யூனிகான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஹோண்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூனிகான் 150 ஒரு 10cc அதிகமாக கொடுத்து தான் நம்ம 160 கொண்டு வந்திருக்காங்க. டிசைனும் நம்ம கொஞ்சம் நிறையா டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பைக் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அந்த ப்ளூ கலர் கலர் வந்து ப்ளூ கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, பிளாக் இருக்குது, கிரே இருக்குது, ரெட் கலர் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் வந்து ப்ளூ கலர். ப்ளூ கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பைக் பார்க்கவே. நீங்கள் 150 அப்படி எடுக்கிறதா இருந்தால், சப்போஸ் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் 150 தாராளமாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் புதுசாக வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 150 போகவே தேவையில்ல, 160 எடுத்துக்கலாம். ஸோ யூனிகான் 160 வந்து ஒரு பெஸ்ட்டான பைக் தான். அதுக்கப்புறம் யூனிகான் 160க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன பைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னெட். ஹார்னெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூனிகான் 160 அதே என்ஜின் தான், அது ஹார்னெட்டு 160cc தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எக்ஸ்பிளே புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வண்டி. யூனிகான் 150லேருந்து 160ல வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம மெயின் ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு 10cc இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 10cc இம்ப்ரூவ் ஆனாங்காட்டி என்னென்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா டார்க்கு பவர்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால நம்மளுக்கு பிக்கப் வந்து 150 விட 160 வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 160 வந்து டிசைன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, அதுவும் ப்ளூ கலர் வந்து சொல்லவே தேவையில்லை, சூப்பர் ஸ்டைலிஷாக இருக்குது. அப்புறம் 160லேயும் பைக் வந்து ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து வந்து CBS. ஸோ CBS அப்படின்னா வந்து கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம், ஏபிஎஸ் எப்படி ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் அந்த மாதிரி கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஎஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து காலில் இருக்கிற பிரேக்கை மட்டும் அமுத்துனா போதும், ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்து லைட்டாக நம்மளுக்கு பிடிக்கும். அதனால் வந்து வண்டி வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த சிபிஎஸ் அப்படிங்கிறத புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வேணால் சிபிஎஸும் வாங்கிக்கலாம் இல்லை நார்மலும் வாங்கிக்கலாம். சிபிஎஸ் பார்த்திங்கன்னா நார்மலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் அதிகமாகவே வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக் இந்த பைக் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 93லேருந்து 95,000 வந்துடும். அதுக்கு மேலே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா சில ஷோரூம்ஸில் வந்து சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ட்டு தனியாக சொல்லுவாங்க, அப்புறம் நீங்கள் கேட்குற கலருக்குன்னு தனியாக சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுட்டு போயிருங்க, இது இதுதான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுட்டு போய் கேளுங்க. கண்டிப்பாக 93,000 வந்து 95,000 பைக் வந்து ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் மைலேஜ் வந்து 45-50 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, அது நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அது மைலேஜ் வந்து எப்பவுமே ஓட்டுறவங்களை பொறுத்து தான் இருக்குது. நல்லா ஓட்டுறவங்களுக்கு நிறைய மைலேஜ் கிடைக்கும், இல்லை வண்டியை நல்லா கண்டிஷனாக ஓட்டாதவங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து கண்டிப்பாக BS4 என்ஜின் தான். ஸோ BS4ங்கிறங்காட்டி உங்களால் என்ஜினோட ஹெட்லைட்டை ஆஃப் பண்ண முடியாது. இந்த பைக்கில் எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னென்னா, என்ஜின் ஃபீல் சுவிட்ச் இல்லை. ஸோ என்ஜின் ஃபீல் சுவிட்ச் இருந்திருந்ததுனா இந்த பைக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த பைக் வந்து எல்லாத்துக்கான பைக் தான். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூனிகான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா பைக் ரிவ்யூ பண்ணுறக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.